ஸோ கேஎல் ராகுலுக்கு பதிலாக வந்து பிராக் மணிகண்ட் அப்படின்ற ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. ஸோ கேஎல் ராகுல் இருந்தால் என்ன ரோலை பண்ணியிருப்பாரோ அதை கன்சிஸ்டண்டாக இந்த டீமில் வந்து கேஎல் ராகுலுக்கு பதிலாக ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமாக மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார். ஸோ அவருக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு போயிருக்கு. ஸோ என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த ஸ்கோர் இந்த மேட்ச் வந்து ரொம்பவே க்ரூஷியலான மேட்ச் பார் எங்கள் டீமை பொறுத்தவரையும். நான் வந்து ஸ்கோர்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, இந்த ஸ்கோர் அடிக்கிறேன் இதெல்லாம் அடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் பொறுத்தவரையும் எந்த டீமில் ஆடணும் எதுக்கு ஆடணும் என்னை பொறுத்தவரையும் நான் வந்து அந்த டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும், மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான நாக்கை நான் ப்ளே பண்ணணும், இது மட்டும் தான் என்னோட முக்கியமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அது மட்டும் தான் தெளிவாக ஒரு பிளானோடு வந்திருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பின்னர்ஸ் அடிச்சு ஆடணுன்றதான் என்னோட திட்டமே. நான் பிளான் பண்ணது ஸ்பின்னர்ஸை டேக் டவுன் பண்ணணும்ன்ட்டு. பட் ஒரு சில நேரத்தில் வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியல சரியா. குறிப்பாக வந்து மயக் மார்க்கண்டே வந்து எனக்கு நிறைய நல்லாவே தெரியும், அவர் என்ன விக்கெட் எடுக்க போறாரு, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நான் நிறைய விளையாடிருக்கேன், அவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்றது எனக்கு தெரியும், என் விக்கெட் எடுப்பாரு அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால அவரை சான்ஸ் எடுத்து சிக்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அடிச்சு ப்ரெஷரில் போட்டுருவோன்றதான் திட்டம் போட்டு அவர் அடித்தேன், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் அந்த பேட்டிங் த்ரீ பொசிஷன் வந்து இது வரைக்கும் நான் ஆடினதே இல்லை, நிறைய வாட்டி ஆடினது கிடையாது. நான் பேட்டிங் ஃபோரில் தான் ரெகுலராக வருவேன். பட் இந்த பேட்டிங் த்ரீ பொசிஷனை நம்ம டீம் எது கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிட்டு என்னோட ஸ்ட்ரென்த்து டாப் ஃபோரில் வந்து நான் என்ன பேட்டிங் ஆடணும் அதை வந்து இங்கே த்ரீக்கு கன்வெர்ட் பண்ணி என்னோட எபிலிட்டி மேலேயும் என்னோட ஸ்கில்ஸ் மேலேயும் நம்பிக்கை வச்சு ஒரு பக்கம் நான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக செட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆச்சுன்றது தான் ஒன்று. பட் ஆப்போசிட் எண்டு, எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் விளையாடுறாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அந்த எண்டில் என்ன நடக்குது அப்படின்றதுலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த இடத்துல எண்டு அந்த ஆப்போசிட் சைடில் என்ன நடந்தாலுமே நம்மளுடைய கேமு நம்மளுடைய நேச்சுரல் கேமு நம்ம விளையாடிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோளாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மேட்சுக்கு கடைசி ஓவர் வரையும் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு நடுவில் வந்த ஒரு பக்கம் நிக்லஸ் பூரானா இருக்கும், இல்லை ஸ்டாயினிஸும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு நாக்கா விளையாடி மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ எனிவேல மேட்ச் ஜெயித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து கேஎல் ராகுலுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு நாக்கா ஆடி கேஎல் ராகுலாக இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது தான் கேஎல் ராகுலோட ரோலாக இருக்கும். அதைத்தான் இவர் அவருக்கு பதிலாக வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு யங்ஸ்டராக வந்து மொதல் மேட்ச்லேயே வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, வேற லெவல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.